இன்றைக்கி வெஜிடபிள்லாம் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாட்டு சமோசா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா புசு புசுன்னு உபியோ வருங்க. மொறு மொறுப்பாட்டு வெளியில் உள்ளுக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். மிச்சம் இருக்கு மாவு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ். சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. வெஜிடபிள்லாம் போட்டு உருளை வந்து கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸ் எல்லாம் போட்டு சமோசா மாதிரி பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைக்கெலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இதை கோதுமை மாவில் கூட பண்ணலாம். மாவு தகுந்தோடி உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய்ங்க ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணாதீங்க, தேங்காய் ஆட் பண்ணாதீங்க. சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களை ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்சா அந்த மாதிரி வரணுங்க. எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு திக்காக பூரிக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தொளைச்சி வரவங்க. ஒரே இடத்துல ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க, கிளுகுழுன்னு ஆயிரும் பிறகு. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுங்க திக்காட்டு. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க மாவை. அதுக்குள்ளே நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். துருவியும் போடலாம் நீங்கள். கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மல்லித்தலை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணணுங்க. ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். பொடிசாக கட் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கையும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வேக வைக்கல, பச்சையாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கேரட்டுங்க. எல்லாமே எனக்கு 200 கிராம் மாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா முட்டைக்கோசுங்க ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் எதுனாலும் போட்டு விடலாம். காலிஃப்ளவர், பட்டாணி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிரும். அடுப்பு வந்து குறைச்சி வச்சு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் தொளிக்க வேண்டாம், நமக்கு காயில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வெந்துருச்சு. அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. சாட்டு மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் தான், இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாட்டு மசாலா போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சோண்டு சாட்டு மசாலா போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா வடை பச்சை வடை போதுலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. லாஸ்ட்டில் தான் மல்லித்தழை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம். பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கம்பு குச்சி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. வெறும் இலையை பார்த்து மினியில் உள்ளதை ஆஞ்சி நறுக்கி போட்டுக்கோங்க. வெள்ளை நல்லா வதங்கிருச்சு, ஆற வச்சாச்சு. இப்போ மாவு எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டியாக எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தேய்க்கணும். தின்னமாகவே இருக்கக்கூடாது. தின்னமாக இருந்தால் வந்து வந்துட்டுருக்கோம், சாப்பிட்டா மொறுமொறுப்பாக வராது. அதனால் நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு தேய்க்கமோ அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. தேய்ச்சாச்சு நல்லா. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தேய்ச்சி எடுக்கணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து நம்ம தவால ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக ஹீட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது நல்லாயிருக்குங்க. சமோசாவுக்கு நம்ம ஹீட் பண்ணி எடுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்தால் போகிறப்ப எல்லாத்தையும் ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணி எடுக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி சைஸில் நம்ம எல்லா மாவையும் கட் பண்ணி எடுக்கணும். பாதி பாதியாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோத்தையும் ஒன்றா வச்சேன்னா கட் பண்ணது கஷ்டம். மொத்தத்தில் எனக்கு 9 பீஸ் வந்துச்சுங்க, 200 கிராம் மாவில். இதை மேலே வச்சு 3 நாட்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். மிச்சம் இருக்க மாவு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது, நம்ம வந்து வேறு குறுக்கிற மாதிரி போட்டு எடுக்கலாங்க, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறத நம்ம அப்படி வச்சுட்டுங்களாம் உரத்தில், இந்த மாதிரி கட் பண்ணணுங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பீஸை நம்ம இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்தோம்னா போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. அதே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் குறுக்குறைய வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க. குறுக்குறையெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப கேடு. நம்ம வீட்டிலே குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவை கரைச்சி வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம பேஸ்ட் மாதிரி ஒட்டி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க, கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நாலு பக்கமும். அப்போ தான் ஒட்டும் நல்ல. இப்போ நாலு பக்கமும் தடவி வச்சு இப்போ இதை மடித்து விட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி வச்சு நம்ம மடக்கணுங்க. நல்லா இறுத்தி அமுக்குனீங்கன்னா நல்லா ஒட்டிடும். ரெண்டு பக்கமும் ஒட்டி வச்சுக்கோங்க, உள்ளுக்கு இருக்க மசாலா வெளியில் வராதுங்க. இப்போ ஒட்டியாச்சு. சிக்கன் நல்லா இறுத்தி அமுக்கி விட்டுருங்க, சூப்பராக பிடிச்சிருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. சமோசா பண்ணாக்கே சில சமயங்களில் மடக்கிறது ஈஸியாக வரும், சில சமயம் மடக்கிறது ஈஸியாக வராதுங்க. அதை விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக பண்ணி எடுக்கலாம், ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. இதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் வச்சு தடவலாம். மைதா மாவில் தான் தடவணும்னு இல்லை, கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் தடவி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு மேலே உள்ள சீட்டு வந்து நம்ம கோதுமை மாவுலையும் பண்ணலாங்க. மைதா மாவில் பண்ணாக்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கோதுமை மாவோட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா பிடிச்சிக்கிடுங்க. மசாலாலாம் வெளியில் வராது. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. 9 பீஸ் வந்திருக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பெரிய கடாயாக இருந்தால் 4-5 போட்டுக்கோங்க, நான் சின்ன கடாயில் தான் போட்டிருக்கேன், 3 தான் போட முடியுது. இல்லை நீள சைஸில் இருக்கனால பெரட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் கோரி மேலே ஊற்றுங்க, நல்லா மொறுமொறுன்னு வந்துடுங்க கிறிஸ்பியாட்டு. திருப்பி போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு திருப்பி திருப்பி போடுங்க, ஒன்று போல் கலர் கிடைக்கும். அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஒரு பக்கம் ஒரு கலர் ஒரு பக்கம் ஒரு கலர் இருக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுக்கணும்னா திருப்பி திருப்பி போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். இப்போ போட்டு எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம். 2 கடாயாட்டு போடுங்க. இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க, டக்குன்னு வந்துடுங்க. நல்லா கிறிஸ்பியாட்டு மொறுமொறும் இருக்கும். இதில் மசாலா எந்த மசாலானாலும் போட்டு சாப்பிடலாமோ. எடுத்து வச்சு கிறிஸ்பி டக்குன்னு வச்சு போகிறோம். மறந்துடுங்க வீட்டு நேரம் வந்து வரமாட்டு. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிடிச்சி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு டீ போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஈஸியாகிட்டு சமோசா பண்ணியாச்சுங்க நம்ம. சாஸ் வச்சுருக்கேன், சாஸில் முக்கி சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம், மசாலா எல்லாம் போட்டுக்கனால
தேவைப்பட்டால் சாஸ் வச்சு முக்கி சாப்பிட்டுக்கோங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரலையும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. முதல் முறையாக பார்க்கத்தா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததையும் பொறிச்சு எடுத்ததை பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அட்டகாசமாட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. இவ்வளவு சாப்பிட்டு முறிஞ்சி வருது. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம சமோசாவுக்கு கட் பண்ணி போக மிச்சம் இருக்கதை இந்த மாதிரி குர்குரே பழைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலா போட்டு பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா மொறு மொறுனுக்கு கிறிஸ்பி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.